கிரீன் சிக்னல் பிரசன்ஸ் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் ஜெயின் நடிக்கும் கேப்மாரி டிசம்பர் 13 முதல். இது எல்லாத்தையும் வந்து பேசி சொல்லி புரிவைக்க முடியுமா அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். நான் பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னுடைய படங்கள் பிடிச்சது விட வந்து நான் பேசுறது பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் அதிகமா இருக்கு. கபால் எடுக்கிறப்ப ஒரு டைலாக் ரஜினி சார் பேசுவாரு, நான் சினிமா வந்ததுக்கான என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிவிட்டதை அந்த நொடியை நான் வந்து உணர்ந்தேன். சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஆதரவும் உதவியா இருந்தாரு, எனக்கு ரொம்ப அற்புதமா என்னை அரவணிச்சுக்கிட்டாரு. அவர் இல்லைன்னா எதிர்ப்பு மண்ணலுக்குமே நிறைய வித்தியாசம், அதே நேரத்தில் வந்து சமூகத்தில் உரையாடலையும் நிகழ்த்த முடியும் அப்படின்ற ரெண்டு விஷயங்களை அந்த படம் வந்து ரொம்ப சாலிடாக நமக்கு முன்னாடி வந்து சொல்லிச்சு. ஆக்சுவலி ஏன்னா சும்மா இங்கே வந்து குவாலிஃபைடில் தான் இங்கே நிறைய பிரச்சனையே நடக்குது. தகுதி திறமை ரெண்டுமே வந்து நம்ம எதை வச்சு எடை போடுறோன்றதுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இவனுக்கு தகுதியே கிடையாது, இவனுக்கு திறமையே கிடையாது. சமீபத்தில் வந்த எந்த படத்துக்கும் கிடைக்காத ரிவ்யூ வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது. பயங்கர பாசிட்டிவான ஒரு தோழர் லென் பாரி சொன்ன மாதிரி வந்து மாவோடைய அந்த வாசகம் தான் எனக்கு மிக முக்கியமானது. சினிமா வந்து ஒரு அரசியல் ஆயுதம் மாதிரி. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருக்கிறப்போ ஏன்னா நான் அடையாளப்படுத்திக்கிட்டேன் உண்மையிலேயே நான் யாருன்றதை வந்து நான் தெளிவாக சொல்லணும், நான் எங்கேருந்து வரேன்றது தெளிவாக சொல்லணும், நான் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கேருந்து வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட உரையாடுறப்ப தான் நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இங்கே வந்து அடையாள மறுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல், அடையாள எதிர்ப்பு அடையாள மறுப்பு, அதை நான் வந்து இங்கே நிகழ்த்தி காட்டணும். ஆனால் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒரு பெயிண்டரு, ஆக்சுவலி படம் வரைஞ்சி போச்சுக்கலாம், இந்த தொழில் நமக்கு சரியாக வரல, நம்ம போய்ட்டு ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்குறோம், அந்த வாய்ப்பு இதனால் மறுக்கப்படுத்துனா சரி நம்ம இதை தூக்கி போட்டு நம்ம படம் வரைஞ்சிடலாம், படம் வரைஞ்சி எதாவது போச்சுக்கலாம். அதனால் அந்த பயம் எனக்கு இல்லை ஆக்சுவலி. அதனால தான் குறிப்பாக சென்னை பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு அந்த ஃபியர் இல்லாமல் இருந்தது. அதனால தான் நான் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தேன். வெளிப்படையாக புத்தகம் படிக்கிறதே வந்து பிரச்சனையாக இருந்த காலகட்டத்தில் தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். இது எல்லாத்தையும் வந்து பேசி சொல்லி புரிவைக்க முடியுமா அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். நான் பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னுடைய படங்கள் பிடிச்சது விட வந்து நான் பேசுறது பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி இந்த பிரச்சனையை நம்ம ஃபிலிம் லாங்குவேஜாக சொல்ல நம்ம ட்ரை பண்ணலாம், ஃபிலிமில் சொல்லி டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணலாம். ஃபிலிமை வந்து பார்க்குறப்போ அவங்க டெஃபினட்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா ரொம்ப சாதுரியமாக நம்ம வந்து கையாள வேண்டியது இருக்குது. ஏன்னா ஈரான் மாதிரியான படங்களில் கடினமான நெருக்கடி உள்ள என்னென்னா சென்சார் உள்ள பகுதிகளிலே வந்து என்னென்னா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், கலர்ஸ் ஆஃப் பாரடைஸு, பரான் மாதிரியான மிக அற்புதமான வந்து சினிமாக்கள் அங்கே வெளிவரப்போ நமக்கு இங்கே நெருக்கடிகள் இருக்குது. ஆனால் அந்த நெருக்கடிகளை இங்கே இருக்கிற சுவாரஸ்யம் அப்படின்ற ஒரு சினிமா தளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு முயற்சித்தது தான் என்னுடைய சினிமா. அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் பேசணும், தனியாக வந்து ஒரு குழுவாக இல்லை வெறும் வந்து அவார்டுக்காக எடுக்கப்படுற படங்களாக நம்ம பேசுகிற கருத்துக்கள் வந்து மாறிடுவது. ஏன்னா நான் வந்த சூழலில் நிறைய திரைப்படங்கள் மாற்று சினிமாக்கள்னு சொல்லப்பட்ட திரைப்படங்கள் திரையரங்களில் ஓடலை, திரையரங்களில் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படலை. திரையரங்களில் வந்து ஓடாத ஏற்றுக்கொள்ளப்படாத படங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களுக்கு போட்டு காட்டி பேசி டிஸ்கஷன் பண்ணி சம சூப்பர்னு சொல்லிட்டு அதுக்கு விருதுகள்லாம் கிடைக்கும். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான அங்கீகாரமும் மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான டிஸ்கஷனும் உண்டு பண்ணதே கிடையாது அந்த திரைப்படங்கள். அப்போ எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது, அப்போ இவ்வளவு சிரத்தையுடைய உண்மையாக பேசுகிற இந்த படைப்புகள் ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியல, ஏன் சேரலை அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம பேசுகிற அரசியல் வந்து போய் ரீச் ஆகக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான மொழியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து படம் பண்ணேன். நிச்சயமாக நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து வச்சு படம் பண்ணணும்லாம் நான் கனவு யோசிச்சது கூட கிடையாது, என்னுடைய ஆசையும் அது கிடையாது அந்த டைமில். ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை நம்ம தவிர விட்டுறக்கூடாதுன்ற பதட்டம் தான் எனக்கு இருந்தது. எப்படியாவது வந்து இந்த வாய்ப்பில் நான் பேசுகிற அரசியலை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் எனக்கு இருந்தது. நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், கபால் எடுக்கிறப்போ ஒரு டைலாக் ரஜினி சார் பேசுவார், அம்பேத்கர் வந்து கோட்டு போட்டதுக்கும் காந்தி வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த அரசியல் பற்றி நான் பேசியிருப்பேன்,
காந்தி வந்து ட்ரெஸ்ஸை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் மிக முக்கியமான காரணங்கள் இருக்கிறது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம், நான் சினிமா வந்ததுக்கான என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிவிட்டதை அந்த நொடியை நான் வந்து உணர்ந்தேன். நான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு இந்த டைலாக்கை பேசுகிறப்போ நான் அதை நான் அடைஞ்ச அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, பயங்கரமாக இருந்தது. ஒரு மாஸ் மிக பெரிய தேட்டரில் ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து பார்க்குற இடத்துல இந்த டைலாக் வந்து டிஸ்கஷனாக மாறப்போகுது, இந்த டைலாக்கை பார்க்க போகிறாங்க, பேச போகிறாங்க, டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அது வந்து ஒரு பல பேருடைய எண்ணத்துடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் இருந்தது வந்து என்னால் அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. அதை வச்சு தான் இப்போ 2வது வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறம் கூட வந்து நான் வந்து இந்த அரசியலை தான் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருந்தேன். அதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஆதரவும் உதவியாக இருந்தார். என்னை ரொம்ப அற்புதமாக என்னை அரவணைச்சிக்கிட்டார். அவர் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் அந்த படத்தில் நான் அது மாதிரி பேசியிருக்க முடியாது. சரி, நம்ம தயாரிப்பாளராக ஆகணுமா இல்லையான்னு யோசிச்ச டைமில் தான் நான் பரியேறும் பெருமாளில் மாரி செல்வராஜை நான் மீட் பண்ணேன். மாரி செல்வ கதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது வந்து கதிரன், அது கதிரும் அவங்க அப்பாவும் தான் தயாரிக்கிறதா வந்தாங்க. ஆனால் சில சூழலில் அவங்களால அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் எடுத்து பண்ணேன். பண்ணப்போ எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, பதட்டம் இருந்தது. யாருக்கும் போட்டு காட்டாமல் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் எப்படியாவது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. யாராவது படம் பார்த்துட்டு இந்த படத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் இருக்குது, அதனால் படம் பார்க்க வராமல் போயிட போகிறாங்க, ரொம்ப பயம் இருந்தது. குறிப்பாக ப்ரெஸ்ஸு நோக்கி எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. இப்போ ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாருமே வந்து ஜனநாயக ரீதியாக இருக்கிற அந்த விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, இல்லை நமக்கு எதிர்கருத்து உள்ளவங்க கூட நிறைய பேர் இருக்காங்களா, இப்போ ஏதாவது அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து காலி பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்தது. அதை மீறி தான் நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த படத்தை வந்து யாருக்குமே போட்டு காட்டல. அதுக்கு முன்னாடி பரியேறும் பெருமாள் நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஓகே நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ரெண்டு ப்ரொடியூசர்கிட்ட நான் போட்டு காட்டினேன். அந்த ரெண்டு ப்ரொடியூசர்ஸில் வந்து படம் ஓடாது, ஆனால் நல்ல கருத்து பேசியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் சொன்னாங்க. அதனால் நான் ரொம்ப பயந்து சரி யார்கிட்டையும் நம்ம போட்டு காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பயமாக ஹோல்ட் பண்ணி ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் தான் இப்போது நம்ம குணா அப்புறம் வந்து குமரேசன் இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்க கூடலாம் பேசி சரி ஒரு நாள் ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் முன்னாடி போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். உண்மையிலேயே நான் இன்றைக்கி ரொம்ப பயந்த நாள். ஆக்சுவலி நான் எடுத்த படத்தை நினச்சி கூட நான் பயந்ததே கிடையாது. நான் டைரெக்ட் பண்ணது நான் இருந்தது எதை பற்றி நான் பயந்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி பரியேறும் பெருமாள்ன்ற ஒரு படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், ஆனால் ப்ரெஸ் வந்து இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் எனக்கு பயங்கரமாக இருந்தது. படம் போட்டோம், இங்கே தான் வெளியே தான் நின்றுட்டுருந்தேன். வெளியே வரப்போ வந்துல எல்லாருமே வந்து மாரி செல்வராஜை கட்டி பூச்சி அந்த எமோஷனை க்ரியேட் பண்ணது, அந்த எமோஷனை வெளிப்பட்டுனது இல்லை, அதை பார்த்தோன்னே எனக்கு பயம், என் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி ரொம்ப பதட்டமாயிட்டேன் நான், ரொம்ப பதட்டம், கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே இது எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை அது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அது எனக்கு முதல் சக்ஸஸாக நான் அதை தான் நான் பார்த்தேன். நான் ப்ரெஸ் வந்து இதை பரியேறும் பெருமாளை அக்செப்ட் பண்ணதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தியேட்டர் ரிலீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே சொல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதில் சில பகுதிகளை ரிலீஸ் பண்ண முடியல தான், அது ஓகே, அதை பற்றிலாம் நான் கவலையே படல. ஓகே எவ்வளோ பேரை நம்மளால் பார்க்க வச்சிட முடியும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அந்த படத்தில் குறைந்தபட்சம் இந்த படத்தை எப்படியாவது போய்ட்டு ரிலீஸ் பண்ண வைக்கணும், எல்லாருக்கிட்டையும் பார்க்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் டீமாக இருக்கட்டும், இப்போ நீல ப்ரொடக்ஷனில் அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக புஷ் பண்ணி மேக்ஸிமம் ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து அதை பார்க்க வச்சுட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் ப்ரெஸ்ஸோடைய ஷோ தான். ப்ரெஸ் வந்து பார்த்துட்டு இந்த படத்தை வந்து கொண்டாடின விதம், அவங்க எழுதின விதம் கொண்டாடி தள்ளிட்டாங்க இந்த மாதிரி ஒரு படத்தை. ஏன்னா தொடர்ந்து வந்து ரஞ்சித்தை நான் சாதி அரசியல் பேசிட்டு இருக்கிறோம், சாதி அரசியல் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த சாதி, ஏன்னா நம்ம வந்து சாதி எதிர்ப்பாக பேசுகிறோம், ஆனால் வந்து சாதி ஆதரவு மண்ணலுக்கும் எதிர்ப்பு மண்ணலுக்குமே இங்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதையே புரிஞ்சிக்க முடியாமல் இதை பற்றி பேசுகிறதுனாலே நம்ம விமர்சிக்கப்பட்டது இருக்குதுல்ல. அந்த விமர்சனத்திலிருந்து மீறி ஒரு படைப்பை அக்செப்ட் பண்ணி ஓகே இதை நம்ம பேசி தான் ஆகணும், இதை நம்ம பேசியிருக்கிறோம், ஆனால் ப்ரெஸ் வந்து இதை வந்து பயங்கரமாக நம்ம என்ன பேசியிருக்கிறோமோ எந்த மனநிலையில் பேசியிருக்கிறோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி இது பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றப்போ வந்து அந்த வெற்றி இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து நான் போட்ட பணம் வந்து கலெக்ஷன் ஆச்சா இல்லையா அப்படின்ற எந்த பிரச்சனையும் மீறி அந்த ஃபஸ்ட்டு என்னுடைய அந்த நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவிய ப்ரெஸ்ஸுக்கு வந்து நான் பயங்கரமாக நன்றி சொன்னேன். அந்த ஃபஸ்ட்டு ஷோலி யாருக்குமே ரொம்ப பயங்கர மூவிங்காக இருந்தது அன்னைக்கு நைட். ஆக்சுவலி அன்றைக்கே நான் வந்து ஜெயிச்சது தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் இல்லை அந்த உணர்வை கடத்தினதில், அதை வந்து அந்த உணர்வை புரிஞ்சு கொண்டதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி அன்றைக்கி வந்து நிகழ்ந்தது.
அதை தொடர்ந்து வந்து சரி, அதுக்கப்புறம் கமர்ஷியலாகவும் நம்ம நினச்ச மாதிரி அந்த படம் எனக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்தது. ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ மாற்று சினிமா இல்லை வந்து வெளி, ஏன்னா அந்த படம் நிறைய விருதுகளை வாங்குச்சு, உங்களுக்கே தெரியும். எக்கச்சக்கமான விருதுகள், எக்கச்சக்கமான அப்ரிசியேஷன் கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. அதை மீறி கமர்ஷியலாகவும் அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அந்த இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணால் காசு பண்ண முடியும், அதே நேரத்தில் வந்து சமூகத்தில் உரையாடலையும் நிகழ்த்த முடியும் அப்படின்ற ரெண்டு விஷயங்களை அந்த படம் வந்து ரொம்ப சாலிடாக நமக்கு முன்னாடி வந்து சொல்லிச்சு. ஆக்சுவலி அந்த படம் கொடுத்த அந்த தைரியம், அந்த பெருமிதம் தான் அடுத்தது வந்து குண்டு படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை எனக்கு வந்து கொடுத்துச்சு. குண்டு படம் வந்து என்னோட சேர்ந்து அந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து லேமுல் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து வேலன் இருக்கார், அப்புறம் ராமலிங்கம் இருக்கார். இவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் வந்து பண்ணோம். ஏன்னா நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபினான்ஸ் பண்ணுறவங்க கூட வந்து சரி ரஞ்சித் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம், டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் கிட்டே வந்து கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த படத்தில் தான் வந்தது. அதையொட்டி தான் வந்து குண்டு படத்தை வந்து பண்ணோம். குண்டு படத்தில் வந்து இப்போ அதீனுடைய கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அப்புறம் அதீனோட ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், அப்புறம் அதோடய டீம் வந்து இப்போ தினேஷாக இருக்கட்டும், ஆனந்தியாக இருக்கட்டும், ரித்விகா இவங்க எல்லாருமே, அப்புறம் வந்து என்னுடைய கிஷோர் எடிட்டரு எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பிடிச்சமானவங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலி பயங்கரமான குவாலிஃபைடு அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்களா, திறமை மிக்க மனிதர்கள் பயங்கரமாக. நீங்கள் அவங்கள எந்த பரிசோதனை வச்சாலும் கூட அவங்களால ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், அந்தளவுக்கு வந்து வெல் குவாலிஃபைடு பீப்புள். ஏன்னா சும்மா இங்கே வந்து குவாலிஃபைடில் தான் இங்கே நிறைய பிரச்சனையே நடக்குது. தகுதி திறமை ரெண்டுமே வந்து நம்ம எதை வச்சு எடை போடுறோன்றதுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இவனுக்கு தகுதியே கிடையாது, இவனுக்கு திறமையே கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிறப்ப தான் வந்து தகுதி திறமை எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்து இருக்குதா இல்லையான்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்போது வந்து இந்த படம் திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செய்யும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதே மாதிரி ப்ரெஸ் ஷோவுக்கு வந்து நான் ரொம்ப பயந்தேன் இந்த படத்துக்கும். ஏன்னா இந்த படம் வந்து ப்ரெஸ் வந்து எப்படி இது அக்செப்ட் பண்ண போகிறாங்க, ப்ரெஸ் வந்து பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை வேறு சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம், இதை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பயத்தில் தான் நான் வந்து ப்ரெஸ் ஷோ வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். அப்புறம் வந்து குணா தான் சொன்னால் இல்லை இல்லைண்ணா நான் முன்னாடியே போட்டுடலான்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு டேவே ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டோம். அதே மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரெஸ் இது இந்த படத்தையும் வந்து அவ்வளோ சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து சமீபத்தில் வந்த எந்த படத்துக்கும் கிடைக்காத ரிவ்யூ வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிது. பயங்கர பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸ் வந்து ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் வந்து பரவ ஆரம்பிச்சிது. ரொம்ப சந்தோஷமாக ஆச்சு. ப்ரெஸ் வந்து இவ்வளோ சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப வந்து உண்மையிலேயே என் கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ண இந்த உருமநாதன் பிக்சர்ஸ் அங்கேயோ சக்ஸஸ் கணேஷ் வந்து என் கூட சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தேட்டருக்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களே ப்ரெஸ் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம், இப்படி அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பவே இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு வெற்றியை அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம். அதே மாதிரி மக்களும் வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே ப்ரெஸ்ஸால் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்து நான் பேசுகிற விஷயங்கள் வந்து இங்கே வந்து விமர்சன ரீதியாகவும் அதே நேரத்தில் ஆதரவு ரீதியாகவும் பார்க்க போகிற சூழலில் ப்ரெஸ் வந்து வெறுமனே வந்து ஒரு எதிர்ப்பு உணர்வு மட்டுமே இருக்கிற ஒரு இடமா இல்லாமல் இப்போ நல்ல விஷயங்களை அக்செப்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியும். ஏன்னா சினிமா வந்து இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஆயுதமாக நான் பார்க்குறேன். தோழர் லென்பாரி சொன்ன மாதிரி வந்து மாவோடைய அந்த வாசகம் தான் எனக்கு மிக முக்கியமானது. சினிமா வந்து ஒரு அரசியல் ஆயுதம். அது அந்த அரசியல் ஆயுதத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இந்தி பட நிறுவனம் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுன்னு கேட்குறப்போ அவங்க என்னை பற்றி இங்கே விசாரிக்கிறப்போ இங்கே யாரோ ரொம்ப நல்லவர்கள் வந்து என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னவங்க வந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரல, படம் பண்ண வந்து இல்லைங்க இவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மீறி இன்னொரு நிறுவனம் என் கூட சேர்ந்து படம் பண்ண வராங்க. சீக்கிரமாக அந்த இந்த 18th நினைக்கிறேன், 18th வந்து அடுத்த படங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த படங்களை பற்றின அறிவிப்பு 18 திரும்பவும் பத்திரிகையாளர்களை வந்து நாங்கள் வந்து சந்திப்போம். அன்றைக்கி வந்து எத்தனை படங்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், யார் யார் இயக்குநர்கள்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இது எல்லாமே கிடைக்கிறது வந்து டெஃபினட்டாக உங்களால் தான், மக்களால் தான். மக்கள் கொடுக்குற ஆதரவும் பத்திரிகை கொடுக்குற ஆதரவும் தொடர்ந்து எங்களை போன்றவர்களை இயங்க வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட என்னோடு உறுதுணையாக இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷன் சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும், அதே நேரத்தில் என்னுடைய நான் என்னோட இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் என் கூட நிற்கிற என்னுடைய அன்பு தோழர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு இனிதே நிறைவடைகிறது. நன்றி. தேங்க்யூ.